பரலோகப்பிதாவே இந்த அதிகாலையிலும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இரவெல்லாம் காத்து, கடந்த நாளெல்லாம் காத்து இந்த புதிய நாளை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆயுஷ நாட்களே ஒரு நாளை கூட்டி கொடுத்தீர், உமக்கு கோடி நன்றி. நீர் எங்களோடு இருந்து உம்முடைய நன்மையான காரியங்களை இந்த நாளில் எங்களுக்கு செய்யும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். இந்த அருமையான வேளையில் கூட நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 64. ராகத்தில் இவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். என் சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். துன்மார்க்கர் செய்யும் இரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும். அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தைப் போல கூர்மையாக்கி மறைவுகள் உத்தமன் மேல் ஏயும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் ஏய்கிறார்கள். அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள். அவர்கள் நியாயக்கேடுகளை ஆய்ந்தேடி தந்திரமான யோசனை நிறைவேறும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவனுடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமாயிருக்கிறது. ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார், சடிதியாய் அவர்களை காயப்படுவார்கள். அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும். அவர்களை காண்கிற யாவரும் ஓடிப்போவார்கள். எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியையை உணர்ந்து கொள்வார்கள். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். செம்மையான இருதயமுள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். ஆம், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு இந்த கொடுத்த வேத பகுதியிலே தேவன் நம்மோடு இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. அருமையான தேவ சபையை இந்த காலை நேரத்திலும் தியானிக்கும்படி இதிலே 10வது வசனத்தை நாம் எடுத்து தியானிக்கலாம். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேன்மை பாராட்டுவார்கள். நீதிமான் அப்போது கர்த்தருக்குள் மகிழுகிறது யார் என்று சொன்னால் செம்மையானவர்கள், நீதிமான்கள். மற்றவர்கள் கர்த்தரிடத்திலே வர முடியாது, அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாது என்பதை நாம் காண்கிறோம். அவருடைய மகிமையின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதற்கு செம்மையானவர்களுக்கு தான் தகும். ஆனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அவருடைய கரத்தின் கிரியைகளாகிய நம்மை மீட்கும்படி ஒவ்வொருவரையும் செம்மையான இருதயம் உள்ளவர்களாக மாற்றும்படிக்காக இயேசு இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறார். சுத்த இருதயமுடையவர்களாக மாற்றும்படி வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 10வது வசனத்தை அதுதான், கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். ஏனென்றால் செம்மையானவர்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். அவர்கள் கூப்பிடும் பொழுது அவர் இறங்கி உதவி செய்வார். ஏனென்றால் பரிசுத்தம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். செம்மையான இருதயம், இருதயத்திலே பல திருக்குகள் இருக்கிறது, கேடு இருக்கிறது, அரைகுறை இருதயம் இருக்கிறது, மனமேட்டிமையின் இருதயங்கள் இருக்கிறது, திருக்குள்ள இருதயங்கள், வித்தியாசமான இருதயங்கள் காண்கிறதை நாம் காண்கிறோம். ஆகவேதான் இருதயத்திலே செம்மையான இருதயம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கசப்பு, பலவிதமான பிச்சு நிறைந்த இருதயங்கள், தந்திரமுள்ள இருதயம், தந்திரமானவைகளை பேசக்கூடியவைகளெல்லாம் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் இதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் வேதத்திலிருந்து இன்னொரு காரியத்தை கூட நாம் சந்திக்கலாம். யோபுவின் புத்தகம் 22:19 நாம் பார்க்கிற வேளையிலே, யோபுவின் புத்தகம் 22:19 எங்கள் நிலைமை நிர்மூலமாகாமல் அவர்களுக்கு மீதியானதை அக்னி பட்சித்தது என்பதை நீதிமான் கண்டு சந்தோஷப்படுகிறார்கள். இங்கே நீதிமான் கண்டு சந்தோஷப்படுகிறார்கள். என்ன எங்கள், அதற்கு முந்தின வசனங்கள் 18வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது.
ஆகையால் துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாக இருப்பதாக, துன்மார்க்கருடைய ஆலோசனை தூரமாக இருப்பதாக, துன்மார்க்கருடைய எண்ணங்கள் எல்லாம் இப்படி தான் இருக்கும். செம்மியானவருடைய ஆலோசனையிலே தேவன் பிரியப்படுகிறார் அப்படி சொல்லிதான் அங்கே சொல்லுகிறார். எங்கள் நிலைமை நிர்மூலமாகாமல் அவர்களுக்கு மீதியானதை வாக்கினி பட்சித்தது என்பதை நீதிமான் கண்டு சந்தோஷப்படுவான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நீதிமான்களாக செம்மையானவர்களாக நாம் காணப்படுவோமே, ஆனால் சில நேரங்களில் இப்பொழுது நமக்கு பார்வைக்கு வேதனையும் நெருக்கடியும் நமக்கு தோன்றும். ஆனால் நாம் பொறுமையோடு அதை சகிப்போமே, ஆனால் வரும் சஞ்சலங்களை நாம் தவித்து ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போமே, ஆனால் ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். துன்மார்க்கன் தலைத்து வருவான், அவன் செழித்து இருப்பான், அவன் ஆஸ்தி பெருகி இருக்கும், ஆனால் அவனுக்கு ஒரு நிம்மதி இராது, அவனுடைய முடிவு மிகவும் அகோரமாக இருக்கும். அவன் தேவ மகிமையை ருசிப்பது இல்லை, அவருடைய சன்னிதானத்தில் வர முடியாது. அதைத்தான் பக்தன் யோபு விதமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அக்கினி பட்சித்து போடு என்பதை நீதிமான் கண்டு சந்தோஷப்படுகிறார்கள், குற்றமில்லாதவன் அவர்களை பார்த்து நகைக்கிறார்கள். ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் நாம் தேவ பாதத்திலே அமர்ந்திருந்து தேவனுடைய அதிசயங்களை ருசித்து சில நேரங்கள் பாடுகள் சஞ்சலங்கள் உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருந்தாலும் அவைகளை சகித்து செயல்படுவோம். கர்த்தர் நம்முடைய துணையாக இருந்து நடத்துவார். தொடர்ந்து நாம் செவ நிலையிலே இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கவனித்து கொள்ளுவோம். சங்கீதம் 11:1 சொல்லும் பொழுது, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி, பட்சியைப் போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் யாரை நம்பி இருக்கிறோம்? கர்த்தரை தான் நம்பியிருக்கிறோம். கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது நான் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நமக்கு சகலத்தையும் நன்மையான காரியங்களை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். ஏன் அப்படி சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். நம்ப இருக்கு பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியைப் போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள்? இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுக்கிறார்கள். துன்மார்க்கருடைய வேலையே அதுதான், செம்மையாக இருக்கிறவர்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று. யோபு செம்மையான ஒரு மனிதனாக செம்மையான வழியை பின்பற்றுகிறவராக இருந்த யோபுடைய வாழ்க்கையிலே அந்த துன்மார்க்க பிசாசு யோபுடைய வாழ்க்கையை அழிக்கும்படி கிரியை செய்தார் அல்லவா? தாவீதுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய நாமம் மயம்பட கர்த்தர் செய்த ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவர் கூட இருந்தார் என்பதை நாம் காண்கிறோம். ஆம் அன்பு தேவ பிள்ளையே, இன்னுமாக 25:20 இன்னொரு வார்த்தையை கூட நான் பார்க்க முடியும். தொடர்ந்து தேவ பிரசன்னம் கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். ஆகவே இந்த நாட்களிலும் நாம் அவருடைய சாட்சிகளை கை கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலும் கூட விசுவாச தேவ சந்ததியே, இந்த காலை நேரத்திலும் இந்த தியானத்தை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நோவா தானியேல் யோபு இவர்களை நாம் மாதிரியாக வைத்துக்கொள்வோம். இவர்களெல்லாம் நமக்கு சாட்சிகள். விசுவாச ஓட்டத்தை நாம் ஓடுவோம். தேவன் நம்மோடு இருந்து நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நாம் செய்கிற செயல்களிலே தேவனுடைய மகிமையை ருசிக்க முடியும். அது இந்த நாளிலே அந்த அற்புதத்தை நாம் ருசிக்கப் போகிறோம். எத்தனை பேர் வாஞ்சியாக இருக்கிறீர்கள்? செம்மை இருதயத்தோடு நான் கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு இன்றைக்கு அற்புதம் செய்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள் உண்டாகட்டும். கர்த்தர் சுத்த இதயம் உள்ளவர்களுக்கு நன்மையை கட்டளையிடுவார். 32:12 நாம் ஒரு வார்த்தையை கூட நாம் பார்க்கலாம். 32:11 நீதிமான்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். ஆண்டவர் இந்த நாளிலே சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே,
செம்மையான இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் இப்பொழுது தற்காத்து நடத்த விரும்புகிறார். அவருடைய மகிமையின் அற்புதம் இந்த நாளிலே நீங்கள் சுதந்திரிக்கப் போகிறீர்கள். ஆம், நிச்சயமாக மனமுடைந்து போய் கலங்கி இந்த காலை நேரத்திலும் பல நெருக்கடியான சூழ்நிலையிலே கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நம்மை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை ஆண்டவர், செம்மையான இருதயம் உள்ளவர்களை அவர் விரும்புகிறார். அப்படியும் சில இருதயங்கள் திருக்குள்ளதாயும் கேடுள்ளதுமாயிருந்தாலும் அவருடைய கரத்தின் கிரியையாகிய நம்மை இப்பொழுது செம்மைப்படுத்த நம்மத்திலே வந்திருக்கிறார். விசுவாசத்தோடு ஒரு பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். எங்கள் தேவன் வல்லவர், யாவற்றையும் செய்ய வல்லவர். அவர் வல்லவர், நம்மை செம்மையான வழியிலே நடத்துகிறவர், அற்புதங்களை செய்கிறவர். இன்று நம்மத்திலே உலாம்பிக் கொண்டிருக்கிறார் சர்வ வல்லவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர். தீயின் நடுவே நடந்தாலும் எரிந்து போக விடமாட்டார், கலரின் நடுவே நடந்தாலும் மூழ்கி போக விடமாட்டார். அவர் வல்லவர். சோதனை துன்பம் சூழ்ந்தாலும் சோர்ந்து போவதில்லை, வேதனை வியாதி நெருக்கினாலும் வெற்றி சிலுவை உண்டு. இந்த நாளிலே அன்பு தேவ பிள்ளையே, வெற்றி நமக்கு உண்டு, தேவன் நம்மோடு இருக்கிறார். விசுவாசித்து அவருடைய மகிமையை ருசிப்போமாக. எங்கள் தேவன் வல்லவர், அழகை அனுதினமும் தாக்கினாலும் ஆண்டவர் வார்த்தை உண்டு. உலகம் நம்மை வெறுத்தாலும் உன்னத கரங்கள் இன்று நமக்கு உண்டு என்று நாம் விசுவாசத்தோடு முழங்கிடுவோம். அன்பு தேவனுடைய பாடலை பாடும் பொழுது தெய்வ அற்புதங்களை சுதந்திரித்தவர்களாக ருசித்தவர்களாக செயல்படுங்கள். இந்த நாளிலும் செம்மை இருதயம் உள்ளவர்களாகிய நமக்கு தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார். எங்கள் தேவன் வல்லவரே, எங்கும் காப்பவரே. எங்கள் தேவன் வல்லவரே, எங்கும் காப்பவரே. வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர் என்றும் நல்லவர். வல்லவர், சர்வ வல்லவர், என்றும் நல்லவர். We'll be right back.
நம்முடைய ஆண்டவர், என்றும் என்றும் நம்மை காப்பவர். ஆம் அன்பு தேவ பிள்ளையே, தொடர்ந்து செபிப்போமா. மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த இயேசுவே, இந்த காலை வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்தாவியானவர், எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டு கொண்டு வழி நடத்தி வருகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, எங்கள் தேவன் நீர் வல்லவர், நல்லவர். அழகை அனுதினம் தாக்கினாலும் உன்னத கரங்கள் எங்களை தாங்கி நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது கூட தேவனே, இந்த நாளிலும் நாங்கள் செபிக்கிற விண்ணப்பங்கள் ஆண்டவரே, தேசத்திற்காக, தேச தலைவர்களுக்காக, அதாவது தேசம், தேச தலைவர்கள், ஓ குடும்ப தலைவர்கள், சபையின் தலைவர்கள், இவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு அதிகாரிகளுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு துறைகளிலும் பணிபுரிகிற அதிகாரிகள், அவர்கள் போடுகிற திட்டங்கள், தேசங்களும் சரி, குடும்பங்களிலும் சரி, சபைகளிலும் சரி, நாடிலும், சகல நாடுகளிலும் ஆளுகை செய்கிறவர்கள் மத்தியிலே, எங்கள் தேவன், உலகத்தில் இருக்கிற எல்லா தேவர்களிலும் உயர்ந்தவர் நீர். உலகத்தை ஆளுகை செய்கிற, ஆளுகை செய்கிறவர்களிலும் மேலான ஆளுகை உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது ஐயா. உம்முடைய நிழல்களாகிய இந்த ஆளுகை செய்கிறவர்கள் மத்தியிலே எங்கள் அற்புத இயேசுவின் கரத்தின் மகிமை வெளிப்படும்படி செபிக்கிறோம். குடும்ப தலைவர்களுக்குள்ளே எங்கள் அப்பன் இயேசுவின் வல்லமை விளங்கட்டும் ஆண்டவரே. குடும்பங்களில் அவர்கள் போடுகிற திட்டங்கள் அதை நிறைவேற்றி கொடுத்து கர்த்தராகி இயேசு உயர்ந்தவர் என்பதை குடும்ப தலைவர்கள் அறியட்டும். அவர்கள் மாதிரியை பிள்ளைகள் பின்பற்ற கர்த்தர் உதவி செய்யும். தவறான சூதுவாதான கிரியைகளிலிருந்து அவர்களை விடுவியும். தேச தலைவர்களையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். தேசத்தின் நன்மையை கெடுத்து விடாதபடி ஆளுகை செய்கிறவர்கள் மத்தியிலே எங்கள் தேவனுடைய கரம் நீட்டப்பட்டு நேர்மையாய் ஆளுகை செய்கிற, நேர்மையின் ஆளுகையை வலியுறுத்தக்கூடிய அளவிலே தேவ அற்புதங்கள் நடைபெறும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மட்டும் நீர் எங்களை வழிநடத்தி வந்த ஒவ்வொரு கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகல நாடுகளிலும் போடுகிற திட்டங்கள் ஆண்டவரே, உண்மையான திட்டங்களை செயல்படும்படி உதவி செய்யும். ஏதோ இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கும் பொழுது நாட்டின் தலைவர்களை நீர் நேர்த்தியாய் ஆள செய்ய அவர்களுக்கு நேர்த்தியான ஆலோசனைகளை கொடுக்கும்படி செபிக்கிறோம். சத்ரு இன்றைக்கு அவர்களுடைய மனதுகளை குருடாக்கி கொண்டிருக்கிறார். இன்று ஜீவிக்கிற இயேசு நீர் இருக்கிறீர் என்பதை உலகத்தின் தலைவர்கள், உலகத் தலைவர்கள், உலக நாடுகள் அறியட்டும். இயேசுவின் அற்புதம் இந்த தேசத்திலே விளங்கட்டும். மரித்த இயேசு உயிர்த்தீர் என்று ஜனங்கள் அறியும்படி அவருக்கு விரோதமாய் எழும்புகிற சகல முழங்கால்களும் முடங்கும் என்பதற்காக கர்த்தர் அந்த அற்புதத்தை எங்கள் மத்தியிலே நிலைநாட்டும்படி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமையின் பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே அனுப்புகிற தெய்வம் ஆண்டவரே. சத்தியத்தினாலே நீர் நிலைநாட்டுகிறவர். தேசத்தில் இருக்கிற ஆளுகை செய்கிறவர்களுக்கு வேண்டிய பலன், சுகம், கிருபை, ஞானம், சவுக்கியங்களை நீர் கட்டளையிடும். அவர்கள் மத்தியிலே இயேசுவின் அற்புதம் விளங்கட்டும் ஆண்டவரே. சகல துறைகளிலும் பணிபுரிகிற, நீதித்துறைகளிலே பணிபுரிகிறவர்களுக்காக செபிக்கிறோம். மருத்துவத்துறையிலே பணிபுரிகிறவர்களுக்காக செபிக்கிறோம். கல்வித்துறையிலே பணிபுரிகிறவர்களுக்காக செபிக்கிறோம். இராணுவத்துறையிலே பணிபுரிகிறவர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. போலீஸ் துறையிலே பணிபுரிகிறவர்களுக்காக செபிக்கிறோம். கலெக்டர் துறையிலே பணிபுரிகிறவர்களுக்காக செபிக்கிறோம். இப்படியாக ஒவ்வொரு அதிகாரத்தின் கீழும் பஞ்சாயத்து தலைவர்கள், மாநகராட்சி தலைவர்கள், ஒவ்வொரு தலைவர்கள், ஜனாதிபதி, இன்னும் கவர்னர்கள், முதலமைச்சர்கள், பிரதமர்கள், ஒவ்வொரு கீழே இருக்கிற அமைச்சர்களுக்காக செபிக்கிறோம். அவர்களை நீர் சட்டைகளின் நிழலில் மறைத்து பாதுகாத்து கொள்ளும். தேசத்தை சரியாக ஆளுகை செய்கிறதற்குரிய ஞானத்தை கட்டளையிடும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் தேசத்தின் நிலைகள் இன்றைக்கு சீர்கட்டு போய் கிடக்கிற இவைகளிலிருந்து நீர் விடுவிக்க கர்த்தர் மனம் இறங்கும்படி செபிக்கிறோம். தேவ வல்லமை உயிசப்படுவதாக.
தேவ மகிமையின் கரம் ஒவ்வொரு மேலும் வீசப்படுவதாக. சத்துரு தலைமேல் ஏறி தேசத்தை சீர்கெடுத்து கொண்டிருக்கிற எல்லாவற்றிலும் விட்டுவிக்கப்படும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் சபையிலே போடுகிற திட்டங்களை நிறைவேற்ற முடியாதபடி காணப்படுகிற தடைகளை உடைத்து சபையின் ஊழியங்களை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். சபையின் தலைவர்கள் போடுகிற திட்டங்கள் வளர முடியாதபடி இன்றைக்கு முடங்கி கிடக்கிறது. அவைகளை செயல்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். உண்மையான ஊழியர்களை, ஊழிய தலைவர்களை ஆண்டவரே எழுப்பி நாங்கள் உண்மையாய் உமக்கு ஊழியம் செய்து ஆண்டவரே தேவ அற்புதங்கள் உலகத்தில் இருக்கிற சுத்த இருதயமுள்ள மக்கள் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் நிலைநாட்டும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. பார்வோனுடைய கரத்திலே ஆண்டவரே அவன் செய்த மந்திரவாதிகளுடைய செயலை தவிர்த்து மோசேயனுடைய கரத்தில் இருந்த கோலின் வல்லமையை அந்த பார்வோனுடைய இருதயம் கண்டது. அதே போல் இந்த நாளிலும் தேசத்திலே ஆளுகை செய்கிற ஆண்டவரே ஆளுகையோ எந்த ஆளுகை நடக்கிற இடத்துல கர்த்தர் இந்த நாளிலும் மோசேயினுடைய கரத்திலே கொடுத்த கோலை போல ஒவ்வொரு கோல்களை நீர் எங்கள் மத்தியிலே நீர் ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவரே நீர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லா வித்தைகளையும் உடைக்கிற கோல், எல்லா தந்திரங்களையும் உடைக்கிற கோல், விழுங்குகிற கோலாக இயேசுவின் மகிமை நிறைந்த உம்முடைய பிள்ளையின் வழியிலே நீர் கொடுத்து கர்த்தரே தெய்வம் என்று விளங்கத்தக்கதாக பாகாலின் தீர்க்கதரிசிகள் வெட்டி வீழ்த்தின எலியாம்பை போல திறப்பின் வாசலிலே நிற்கிற தேவ ஊழியக்காரர்களை நீர் எழுப்பும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று முழங்கினதனுடைய மகிமை இந்த நாட்களிலே தேசத்திலே வெளிப்படட்டும் ஆண்டவரே. அதற்கு நீர் எங்களை எடுத்து நிறுத்தும் ஆண்டவரே. எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், பாகால் தெய்வமானால் அதை பின்பற்றுங்கள், கர்த்த தெய்வமானால் அதை பின்பற்றுங்கள் என்று சொல்லி எலியா முழங்கினது போல நிற்கக்கூடிய ஊழியக்காரனாய் என்னை மாற்றும். வாஞ்சி உள்ள உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது அந்த தகுதி உள்ளவர்களாய் நீர் மாற்றும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் அப்பா இயேசுவின் மகிமை ஒவ்வொரு மேலும் வீசுவதாக ராஜா, வீசுவதாக. எங்கள் ராஜாவே உம்முடைய வல்லமை எங்கள் மேலே ஊற்றும் ஆண்டவரே. நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம். எலியாவை போல திறப்பின் வாசலில் நின்று ஆளுகை செய்கிற ஆகாப்புக்கு முன்பாக வெளிப்பட்டது போல ஆண்டவரே நாங்களும் நின்று உம்முடைய மகிமை வெளிப்படுத்தும்படி ஆயத்தப்படுகிற உம்முடைய பிள்ளைகள் மேலே இப்பொழுது உம்முடைய வல்லமை ஊற்றப்படுவீராக எழுந்து ஜொலிக்கிற தேவ பிள்ளைகளை எழுப்பும் ஆண்டவரே. கஷமீதரநாக்முருஸ்மிகன்கலீஸ்துரீமப்ரதுலரோகி மகதனி அன்கரதுல நிதோஷமா நீடலரைகளிக்கப்படாதிருக்கிற குடும்பத்தின் நடுவிலும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை நீ சாட்சியாக வல்லமையாய் நிறுத்தும். உத்தம இருதயத்தை காண செய்யும். ஆமாண்டவரே தொடர்ந்து கிரீசியும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரீசியும் சகல அந்த காலம்